நம்மள பலர் ஒரு திரைப்படம் பார்ப்பதற்கு முன்னாடி அந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்றதுக்காக ஐஎம்டிபி ரேட்டிங் பார்ப்பாங்க. அந்த ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த திரைப்படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அப்படி நம்ம இப்ப கூட கூகுள்ல வந்து டாப் 10 ஐஎம்டிபி ரேட்டிங் மூவிஸ் போட்டீங்கன்னா காட்ஃபாதர் திரைப்படம் தான் அதிக அளவு ஓட்டிங் போயிட்டு ரெண்டாவது இடத்துல இருக்கும். அந்த திரைப்படத்தை நம்மள நிறைய பேர் பார்த்திருப்போம். உலக அளவுல இருக்கிற பல மொழிகள்ல அந்த திரைப்படத்தோட எக்ஸ்பிரேஷனால நிறைய படங்கள் வெளியா இருக்கும். உதாரணத்திற்கு தமிழ்ல வெளியான நாயகன் திரைப்படத்தை சொல்லலாம். இந்த திரைப்படமும் அதோட இன்ஸ்பிரேஷன்லாம் எடுத்ததான் மணிரத்னம் அவர்களும் சொல்லியிருப்பாரு. காட்ஃபாதர் திரைப்படத்தில் நடித்ததற்காக அந்த திரைப்படத்தின் நாயகரான மார்லன் பிராண்டோ அவர்களுக்கு ஆஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டது. அந்த விருதை வந்து அவர் மறுத்தார். ஏன்னா உலக அளவுல சினிமாவில் உயரிய விருது ஆஸ்கார் விருது, அந்த விருது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நடிகரோட இயக்கமாக கூட இருக்கும். அந்த விருதை இவர் ஏன் மறுத்தார், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த விருதை அவர் மறுத்து, அதற்கான காரணத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். 1973 மார்ச் 27 45th ஆஸ்கர் விருது விழா நடைபெற்றது. இந்த விருது விழால தி காட்ஃபாதர் திரைப்படத்திற்கு 3 ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கப்பட்டது. சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த தழுவல் திரைக்கதை ஆகிய 3 விருதுகள் அறிவிக்கப்பட்டது. சிறந்த நடிகருக்காக மார்லன் பிராண்டோ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஆனால் இந்த விருது விழாவில் அவர் பங்கேற்கல. அவர் பெயரை அழைக்கப்பட்ட போது அவர் அந்த விழா மேடையிலே இல்லை. அவருக்கு பதிலாக செவ்விந்திய இனத்தை சேர்ந்த நடிகை சாசின் லிட்டில் ஃபெதர் மேடையேறினார். செவ்விந்திய பெண்கள் அணியும் பாரம்பரிய உடையுடன் அவர் ஆஸ்கார் மேடையேறிய காட்சி வரலாற்றில் மறக்க முடியாத தருணமாகும். ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் ஒரு செவ்விந்திய பெண் மேடையேறியது அதுவே முதல் முறை. அன்றைய விழாவில் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வந்து வழங்கியிருந்தார் நடிகர் ரோஜர் மூர். மார்லன் பிராண்டோவின் பிரதிநிதியாக சாசின் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்த ரோஜர் மூர் ஆஸ்கர் விருதை வந்து அவர்கிட்ட வழங்க முற்பட்டார். ஆனால் அதை ஏற்க மறுத்த சாசின் மைக் முன் சென்று ஒரு கடிதத்தை வாசிக்க தொடங்கினார். அவர் பேசும்போது, இந்த மாலை பொழுதுல மார்லன் பிராண்டோ அவர்களோட பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், அவர் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னார், நீங்க வந்து தாராளமானதோட வழங்குற இந்த விருதை வந்து நான் வருத்தத்தோட மறுக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொன்னாரு. அதற்கு முக்கிய காரணம் திரைப்படத்துறையில செவ்விந்தியர்கள் ரொம்ப மோசமா நடத்தப்படுறதுதான் அப்படின்னு அவரு சொன்னாரு. பூர்வகுடிகளான செவ்விந்தியர்களை முற்றிலுமாக ஒடுக்கி தங்கள் ராஜ்யத்தை நிறுவிய வெள்ளை இனத்தவர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களிலும் அந்த மக்களை மோசமான விதத்திலேயே சித்தரித்தனர். செவ்விந்திய நடிகர்களுக்கு மிக சிறிய பாத்திரங்கள் தான் வழங்கப்பட்டது. பிரதானமான வேடம் என்றால் செவ்விந்தியர்களாக வெள்ளை இன நடிகர்கள் நடித்தனர். இதையெல்லாம் வெள்ளை இன நடிகரான மார்லன் பிராண்டோ வந்து ரொம்பவே கடுமையா வெறுத்தார். அதே போல இன்னொரு சம்பவமும் மார்லன் பிராண்டோவை கொந்தளிக்க வைத்தது. தெற்கு டகோடா மாநிலத்தின் ஊண்டடு நீ பகுதியில் ஒக்லாலா என நல்வாழ்வுத்துறை தலைவர் ரிச்சர்ட் வில்சன் ஊழலில் ஈடுபட்டதாக கூறி அவருக்கு எதிராக போராடிய செவ்விந்திய இன போராட்டக்காரர்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. இதில் 2 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். இந்த அநீதிகளுக்கு எதிரான குரல் பிராண்டோவின் கடிதத்தில் எதிரொலித்தது. மார்லன் பிராண்டோவின் கடிதமும் சாசினரை வாசித்ததும் கண்டிப்பா ஆஸ்கர் விருது விழா மேடையை வந்து அதிர செய்தது அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்த பெரும்பாலானோர் வந்து இந்த ஆமோதித்து வரவேற்கவும் செய்தனர். அது மட்டும் இல்லாமல் சில வந்து எதிர்குரல்களும் எழுந்தது. அங்கிருந்து பேசினதுக்கு அப்புறமா சாசின் வந்து மார்லன் பிராண்டோ வீட்டுக்கு சொல்றாரு. அங்க 2 பேருமே அதற்கான எதிர்ப்பினைகளை வந்து டிவியில பார்த்தாங்க அப்படிங்கிற செய்திகளும் தொடர்ந்து நடைபெற்றது. கிட்டத்தட்ட இது நடைபெற்று 50 வருடங்கள் ஆனாலும் ஆஸ்கர் விருது விழா மேடையில் நடைபெற்ற தரமான சம்பவம் அப்படின்னு இதை சொல்லலாம்.